ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் அப்புறம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட்டை எப்பவும் போல் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. இந்த வீடியோவில் யூஏஇயில் என்னோடய வேக்சினேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். அபுதாபியில் வேக்சின் எடுக்கிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ், அப்புறம் வேக்சின் எடுத்ததுக்கப்புறம் என்ன சைட் எஃபெக்ட்ஸ் எனக்கு இருந்தது, இது எல்லாம் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் ஃபர்ஸ்ட் டே சொல்லிடுறேன், எனக்கு இப்போ ரெண்டு டோஸ் வேக்சினுமே நான் எடுத்து முடிச்சாச்சு. 2 மந்த்ஸ் பேக் நான் அபுதாபியில் வேக்சின் எடுக்க போகும்போது எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் வேக்சின் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கவர்மெண்ட் சென்டரில் மட்டும்தான் வேக்சின் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரே ஒரு சென்டர் தான் அப்படிங்கிறதால அங்கே எவ்ரிடே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், அண்ட் வேக்சினுக்கும் டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அங்கே ஒரு நாளைக்கு 200 டோக்கன்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வர அந்த 200 பேருக்கு மட்டும்தான் அந்தன்னைக்கு வேக்சின் எடுத்துக்க முடியும். அதுவுமே அந்த டோக்கன் வாங்குறதுக்காக நம்ம ஏர்லி மார்னிங் ஒரு 6:30-7 o'clockே வந்து அங்கே இருக்கிற மாதிரி போயிடணும் அப்படின்லாம் எல்லோரும் சொன்னாங்க. ஸோ இங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அங்கே போயிட்டு நாங்கள் வந்து 3 hours லைனில் நின்று அப்புறம் தான் நாங்கள் டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போய் வேக்சின் போட்டுட்டு வந்தோம். அது மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொன்னதும் எனக்கும் ரொம்ப பயமாக இருந்தது, 3 hours வெயிலில் நிற்கணுமா அப்படிங்கிற மாதிரி. பட் வேறு வழியே இல்லை, எப்படி இருந்தாலும் வேக்சின் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறதால நேரில் போயிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு நானும் ரெடி ஆகிட்டு இருந்தேன். எனக்கு மட்டும்தான் வேக்சின் எடுக்கணும், என் ஹஸ்பண்ட்க்கு 8 மந்த்ஸ் முன்னாடியே வேக்சின் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு டோக்கன் கிடச்சதுன்னா என்னை மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க, இவங்க பார்க்கிங்கில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஏதாவது வேணும் அப்படிங்கிறதால நான் வீட்டிலேருந்தே சாண்ட்விச் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ரொம்ப சிம்பிளான சாண்ட்விச் தான், ஜஸ்ட் குக்கும்பர் அப்புறம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வச்சு ஒரு வெஜ் சாண்ட்விச்சும், அப்புறம் நேற்று நைட்டு பண்ண லெஃப்ட் ஓவர் சிக்கன் ஸ்டஃப் இருந்தது, ஸோ அதை வச்சு ஒரு சிக்கன் சாண்ட்விச்சும், கொஞ்சம் ப்ரெட்டில் நியூட்ரலா அண்ட் பீனட் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி அதையும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ரொம்ப வெயில் வேறு இங்கே, ஸோ எல்லோரும் சொன்னதை வச்சு எவ்வளோ நேரம் ஆகும்னு நம்மளுக்கே தெரியாததால் நான் இதெல்லாம் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். வேக்சின் போட போகிறதுக்கு ஏதோ பிக்னிக்கே கிளம்புற மாதிரி எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக எடுத்துகிட்டு போயாச்சு. அண்ட் இந்த வேக்சின் சென்டர் எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரமும் கூட, நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கே வந்து 30-35 மினிட்ஸ் ஆயிரும். நாங்கள் இப்போ கிளம்பியாச்சு, டைம் கரெக்டாக மார்னிங் 6:54 ஆகுது. நாங்கள் 6:30 வீட்டிலேருந்து கிளம்பணும் அப்படின்னு நினச்சிருந்தோம், பட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ அபுதாபி வேக்சினேஷன் சென்டர் ரீச் ஆகிட்டோம். இதுதான் அபுதாபியோட மெயின் வேக்சின் சென்டர். நாங்கள் மார்னிங் 7:30 இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும் மார்னிங் 7:30 எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு. இவ்வளோ கூட்டத்தில் எனக்கு டோக்கன் கிடைக்குமாங்கிறது எனக்கு கண்டிப்பாக டவுட்டாக தான் இருந்தது. வீட்டிலேருந்து கிளம்பும்போது நாங்கள் என்ன நினச்சோன்னா, இவ்வளோ ஏர்லியாக வேக்சின் போட போகிறது நம்மளாக தான் இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவங்கெல்லாம் வந்து மார்னிங் 6 o'clockே வந்து க்யூவில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம், டோக்கன் ஓப்பன் பண்ண உடனே அப்போ தான் கிடைக்கும் அப்படின்னு. அண்ட் ஃபைனலி நான் நினச்ச மாதிரி தான், நாங்கள் ஒரு 1/2 hour அங்கே வெயிட் பண்ணி பார்த்தோம், எனக்கு டோக்கன் கிடைக்கல. ஸோ நாங்கள் உடனே அங்கேருந்து கிளம்பிட்டோம். பிகாஸ் சரியான வெயில் வர இங்கே எவ்ரிடே 42-43 degrees டெம்பரேச்சர் போயிட்டு இருக்குது, எங்களால் கொஞ்ச நேரம் கூட அந்த வெயிலில் நிற்க முடியலை. ஸோ நாங்கள் உடனே கிளம்பிட்டோம். இவ்வளோ தூரம் ஏர்லியாக நம்ம வந்துமே நம்மளுக்கு டோக்கன் கிடைக்கலையே அப்படின்னு கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்தது.
ஸோ போகிற வழியிலேயே வந்து பார்க்கில் ஒரு இடத்துல வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு கார்க்குள்ளேயே வச்சு நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் நான் மார்னிங்கே வந்து இதுக்குன்னு கஷ்டப்பட்டு சாண்ட்விச் எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இல்லையா, ஸோ அதை தான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இது க்ரீமி ஸ்பைசி சிக்கன் சாண்ட்விச், இது நேற்று நைட்டு பண்ண ஸ்டஃப்பு, ஸோ அதையும் வந்து சாண்ட்விச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அண்ட் இது வந்து வெஜ் சாண்ட்விச், எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து ராவாக நான் வச்சு நான் வந்து சாண்ட்விச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி லஞ்ச் குக் பண்ணுற ஐடியாவே இல்லை, ஏன்னா வந்து வேக்சின் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும், ஸோ கண்டிப்பாக வந்து எதுவுமே குக் பண்ண முடியாது அப்படிங்கிறதால வெளியே ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் இப்போ தான் எல்லா பிளானும் ஃப்ளாப் ஆகிடுச்சு, இல்லை நான் வேக்சின் எடுத்துகிட்டு வரல, ஸோ வீட்டிலே ஏதாவது குக் பண்ணிடலாம் அப்படின்னு சிம்பிளாக கர்ட் ரைஸ் பண்ணி பப்படம் பொரிச்சிடலான்னு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே அடிக்கிற வெயிலுக்கு கர்ட் ரைஸ் சாப்பிட்டா நிஜமாகவே நல்லா தான் இருக்கும். என் ஹஸ்பண்ட்க்கு இந்த மாதிரி கலர் கலர் பப்படம்லாம் ரொம்ப பிடிக்கும், ஸோ அவங்களுக்கு ரைஸ் கூட ரசம் அண்ட் இந்த பப்படம் மட்டும் இருந்தாலே போதும், அவங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஸோ அவங்களுக்காகவே ஒவ்வொரு டைம் நான் ஊர்லேருந்து இங்கே வரும்போதும் எல்லா கலர்ஸ் அண்ட் ஷேப்ஸ்லேயும் நான் பப்படம் வாங்கிட்டு வருவேன். இன்னொரு சைடில் தயிர் சோறும் ரெடி ஆகிடுச்சு. தயிரில் ஆல்ரெடி கடுகு கருவேப்பிலை எல்லாம் தாளித்து கொட்டிட்டு அதை ரைஸோடு மிக்ஸ் பண்ணிட்டேன். தயிர் சாதத்துக்கு மெயினான மணமே வந்து இந்த மல்லி இலை தான், ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி எங்களோட சிம்பிளான லஞ்ச் இது தான், தயிர் சாதம் பப்படம் அப்புறம் இது வந்து தக்காளி தொக்கு, இதுதான் எங்களோட சிம்பிளான லஞ்ச். தயிர் சாதம் நல்ல க்ரீமியாக ரொம்ப யம்மியாக இருந்துச்சு அந்த அன்னைக்கு நல்ல வெயிலில் அலைஞ்சிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு. நான் அடிக்கடி தக்காளி தொக்கு செஞ்சு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிருவேன், ஸோ இந்த மாதிரி டைமில் எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தயிர் சாதம் கூட தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம காம்பினேஷனாக இருந்தது. லஞ்ச் முடிச்சுட்டு கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிட்டேன். எங்களுக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுற பிளான்ஸ்லாம் இருந்தது, ஸோ அந்த அன்னைக்கு நாங்கள் அபுதாபியில் இருக்கிற அல்வாதா மாலுக்கு வந்திருந்தோம். இந்த மாலில் இங்கே எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு தீமில் இந்த மாதிரி செட்டப்ஸ்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த டைம் வந்து ஏதோ ஒரு சம்மர் செட்டப் மாதிரி பண்ணியிருந்தாங்க வித் சம் வாட்டர் ஃபவுண்டைன் அந்த மாதிரிலாம். இது வந்து டோட்டலி ஒரு கிட்ஸ்க்கான செட்டப் மாதிரி இருந்தது, நிறைய கிட்ஸ் கூட உள்ளே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, பார்க்க நல்லா இருந்தது. நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கிறோன்னா இதே மாலில் இருக்கிற மேக்ஸ் ஷோரூம்க்கு தான் வந்திருக்கிறோம். மேக்ஸில் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுற பிளான் இருந்தது, ஸோ உள்ளே போயிட்டு கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மேக்ஸில் எப்போவுமே லேடிஸ்க்கு கிட்ஸ்க்கு ஜென்ஸ்க்குன்னு எல்லாத்துக்குமே நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க, அண்ட் ப்ரைஸும் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். இந்த டாப்ஸ்லாம் பாருங்கள், ஃப்ரில் வச்சு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது, ப்ரைஸும் வந்து ரொம்ப ரீசனபிள் தான், லைக் 50 திரம் ஒரு 60 திரம் கிட்ட தான் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது, பட் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததுனால நான் எடுக்கலை.
நான் கொஞ்சம் இங்கே மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். அண்ட் இந்த மேக்ஸி ட்ரெஸ் பர்டிகுலர்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கலர் பாருங்கள், எவ்வளோ சட்டிலாக இருக்குதுன்னு. எல்லாமே லைட் கலராக இருந்தது. அண்ட் மோர் ஓவர் அதில் ஃப்ளோரல் பிரிண்ட் இருந்தது. எனக்கு ஃப்ளோரல் பிரிண்ட் ட்ரெஸ்ஸஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். அண்ட் இதுவும் அகெயின் ஒரு மேக்ஸி ட்ரெஸ் தான். இது வந்து லைட் கலர் வித் ஃப்ளோரல் பிரிண்ட் தான். இதுவுமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மேக்ஸி ட்ரெஸ் பாருங்கள், ஒரு அழகான பேஸ்டல் கலர் வித் பபுள் ஷிஃபான் மெட்டீரியலில் இருக்குது. இந்த பபுள் ஷிஃபான் மெட்டீரியலில் மேக்ஸி ஒரு டாப்ஸ் போடுறது தான் வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இது வந்து லேஸ் மெட்டீரியலில் இருந்தது. இதுவுமே வந்து அழகான கலராக இருந்தது. அப்புறம் இது அகெயின் வந்து ஒரு பபுள் ஷிஃபான் மெட்டீரியலில், கலர் பாருங்கள் இந்த மாதிரி மஸ்டர்ட் எல்லோ. எனக்கு இந்த மாதிரி யூனிக்கான கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வந்து பர்பிள், இந்த கலரே வந்து பயங்கர அட்ராக்டிவாக இருந்தது. இதுவும் வந்து பபுள் ஷிஃபான் மெட்டீரியலில், வேறு மாதிரி பேட்டர்னில் உள்ள டிசைன். ஸோ இப்போ நான் காட்டின இந்த மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்துலேயுமே வந்து நான் என்னது செலக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சைடில் டோட் பேக்ஸ், ஹேண்ட் பேக்ஸ், ஸ்லிங் பேக்ஸ்னு எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்க நல்லா இருந்தது. அண்ட் மெயின் திங், அஃபோர்டபுளாக இருந்தது. இது எல்லாமே ஜஸ்ட் 40 திரம் 50 திரம் அந்த மாதிரி ப்ரைஸில் தான். நாங்களும் இப்போ எங்கள் ஷாப்பிங்கை முடிச்சிட்டோம். பில் போட்டுட்டு இப்போ வெளியே போயிட்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் ஃபுட் கோர்ட்க்கு வந்திருக்கிறோம். இங்கேயே ஏதாவது டின்னர் சாப்பிட்டுட்டு போயிடலான்னு. இது வந்து சியூமை சாப்பிட்றதுக்காக வந்திருக்கிறோம். அதாவது டிம்சம் அப்படின்னா சியூமை அப்படின்னு ரெண்டு நேம்லேயும் சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டீம்டு டம்ப்ளிங்ஸ் மாதிரி இருக்கும். இது ஏஷியன் கண்ட்ரீஸில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். இது மேலே கார்லிக் அண்ட் சில்லி ஆயில், அப்புறம் லைம்லாம் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த லைம் இது எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் ஃபேவரட் டிஷ் இது. தென் வெண்டீஸில் சிக்கன் பர்கர் ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். இதுதான் நான் சொன்ன அந்த சியூமை ஆர் டிம்சம். இது மேலே இந்த மாதிரி லைம் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டிதான். இது உள்ள மின்ஸ்டு சிக்கன் ஸ்டஃபிங் வச்சு ஸ்டீம் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தென் வெண்டீஸில் நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் பர்கர் கூட வந்துடுச்சு. சிக்கன் பர்கர் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, ரொம்ப ஸ்மாராக தான் இருந்தது. ஆக்சுவலி வெண்டீஸில் எங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி இங்கே நாங்கள் ஃபுட் ட்ரை பண்ணதே இல்லை. யூஸ்வலி கேஎஃப்சி மெக்டொனால்ட்ஸ் தானே சாப்பிட்றோம். ஸோ இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக இங்கே சாப்பிடலான்னு தான் வாங்கினோம். பட் ரொம்பவே டிஸப்பாயிண்டடாக தான் இருந்தது. ஃபைனலாக நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னா, ட்ரிங்க்ஸ் வாங்கலாம்னு பபிக்கு தான் வந்திருக்கிறோம். இது ஒரு பபிள் டீ ஸ்டேஷன். இங்கே எல்லா ஃப்ளேவர்லேயும் பபிள் டீ கிடைக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அபுதாபிலேயே த பெஸ்ட் பபிள் டீனா அது இங்கே தான். இதில் கீழே இருக்கிறது எல்லாமே வந்து டாப்பியோக்கா பர்ல்ஸ். இது வந்து மரவள்ளி கிழங்குலேருந்து பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ரிங்க்ஸ் எப்படி இருக்கும்னா, வந்து நம்ம குடிச்சிட்டே வந்து சீவ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். லேட் ஆகிடுச்சு. ஸோ நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் வாங்கின இந்த பபிள் டீயோட ஃப்ளேவர் நேம் ராக் சால்ட் வின்டர்னு ஏதோ போட்டிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஃப்ளேவர். ஸோ அகெயின் என்னோட வேக்சினேஷன் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2 டேஸ் முன்னாடி நான் வேக்சினேஷன் சென்டர் போயிட்டு வேக்சின் எடுக்க முடியாமல் வந்துட்டேன் இல்லையா. ஸோ இன்றைக்கி நான் அட்னாக் சென்டரில் போயிட்டு வேக்சின் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கிறேன். இந்த அட்னாக் சென்டரில் ஒன்லி விஐபிஸ் அண்ட் சர்டன் கம்பெனிஸ்க்கு வேக்சின் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் அலௌட். அண்ட் லக்கிலி என் ஹஸ்பண்ட் கம்பெனினால் எனக்கு இங்கே வேக்சின் எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. 2 டேஸ் முன்னாடி அங்கே வெயிலில் நின்று கஷ்டப்பட்டதுக்கு அல்ஹம்துலில்லா இங்கே வந்து ஃப்ரீயாக வேக்சின் போட்டுட்டு 30 மினிட்ஸ்லேயே நாங்கள் வீட்டுக்கும் போயாச்சு.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒன்லி விஐபிஸ் அண்ட் ஒரு சில முக்கியமான கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் இங்கே வேக்சின் எடுக்கிறதுக்கு அலோடுங்கிறதால இந்த பிளேஸில் கூட்டமே இல்லாமல் ரொம்ப காமாக ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது. அதுவும் நான் போன டைமில் யாருமே இல்லை. இதுதான் அங்கே உள்ள ரிசப்ஷன் ஏரியா. வேக்சின் எடுக்க வரவங்க வந்து இங்கே தான் வெயிட் பண்ணணும். அந்த ஏரியா கூட பாருங்கள், ஃபுல்லாகவே எம்டியாக தான் இருந்தது. அப்புறம் இதுதான் வேக்சினேஷன் ரூம். இங்கே தான் வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸோ நானும் இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கேட்டாங்க. தென் பிபி அண்ட் பல்ஸ் எல்லாமே மானிட்டர் பண்ணிவிட்டு அப்புறமா தான் வேக்சின் இன்ஜெக்ஷனே போட்டாங்க. அல்ஹம்துலில்லா, நானும் நல்லபடியாக வேக்சின் எடுத்தாச்சு. இந்த வீடியோ ரொம்ப நாள் முன்னாடி எடுத்தது தான். இப்போ எனக்கு ஆல்ரெடி 2 டோஸ் வேக்சினுமே வந்து எடுத்து முடிஞ்சுது. அப்புறம் வேக்சின் போட்டதுக்கப்புறம் என்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா, எனக்கு இன்ஜெக்ஷன் போட்ட கையை 1-2 டேஸ்க்கு தூக்க முடியலை. கொஞ்சம் ஹெவியாக பெயின்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் இன்ஜெக்ஷன் போட்ட அன்னைக்கு பாடி பெயினும் இருந்தது. மற்றபடி வேறு எந்த விதமான சிவியரான சிம்டம்ஸும் இல்லை. லைக் ஃபீவர், ஹெட்டேக் அந்த மாதிரிலாம் வந்து வேறு எதுவும் இல்லை அல்ஹம்துலில்லா. எனக்கு இதே மாதிரி சேம் சிம்டம்ஸ் தான் வந்து 2 டோஸ் எடுக்கும்போதுமே வந்து இருந்தது. அண்ட் இதுதான் என்னோடய வேக்சினேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யூஏஇ. அபுதாபியில் இப்படி தான் நான் என்னோடய வேக்சின் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நீங்கள் எல்லோரும் வேக்சின் எடுத்துக்கிட்டிங்களா? உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் இந்த வீடியோவை மெயினாக போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது. நம்மளில் நிறைய பேர் இன்னுமே வந்து வேக்சின் எடுக்கிறதுக்கு பயந்துட்டு எடுக்காமல் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இதை பார்த்து கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மெயினாக இந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.